மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் கிளாஸ் டிஸ்கஸ் அபவுட் யூனிட் டூ பிளான் மார்பாலஜி அண்டு ஆஃப் பம் ஸோ பிளான் மார்பாலஜி அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா தாவர புற அமைப்பியல் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் தென் ஆஃப் ஆனமிஸ்போம்ஜோஸ்பம் அப்படிங்கிறது மூடு விதை தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ டேக்ஸ் ஆனமினா வகைப்பாடுன்னு சொல்கிறோம் அப்போ மூடு விதை தாவரங்களின் வகைப்பாடை பற்றியும் அண்ட் தென் தாவர புற அமைப்பியலை பற்றினா இந்த யூனிட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் தென் சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் தென் வெஜிடேட்டிவ் மார்பாலஜி ஸோ வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா உடலை மார்பாலஜி அப்படின்னா புற அமைப்பியல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ உடலை புற அமைப்பியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் தென் புற அமைப்பியல் அப்படிங்கறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அவுட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான் பார்ட்ஸ் இருக்கு ஸோ ரூட்டு ஸ்டெம் லீஃபு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை பத்தி ஸ்டடி பண்ணுறத வெஜிடேட்டிவ் மார்பாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம அதை பத்தி பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அண்ட் தென் வெஜிடேட்டிவ் மார்பாலஜி பிளான் மார்பாலஜி அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்கு டூ பிராட் கேட்டகரிஸு ஒன்று இஸ் வெஜிடேட்டிவ் மார்பாலஜி அனதர் ஒன்று இஸ் ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜின்னு ஸோ அதில் வெஜிடேட்டிவ் மார்பாலஜியில் ஒரு த்ரீ காம்போனன்ட்ஸ் இருந்தது ஸோ ஒன்று ஹேபிட் ஹேபிடேட்டு அண்ட் தென் லைஃப் ஸ்பேன் ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா ஹேபிட்டை பற்றி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம் ஸோ ஹேபிட் அப்படிங்கிறது பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஹேபிட் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட் ரெஃபர்ட் அஸ் ஏ ஹேபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை வந்து பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஹெர்பு ஷ்ரப்பு கிளைம்பர்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் பிளான் ஹேபிடேட் ஸோ பிளான் ஹேபிடேட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அப்படிங்கிறது தாவர அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் தாவர ஹேபி டேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா வாலிடம் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் வாலிடம் ஸோ ஹேபிட் அப்படிங்கிறது வளர் இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதோட இயல்பு சிறு செடியாக செடியா மரமாக கொடியா அப்படின்றத பற்றி பார்த்தது ஹேபிட்டு அண்ட் தென் டேட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிடம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன வாழிடம் அப்படின்னா இப்போ பிளான்ஸா இருந்தாலும் சரி அனிமல்ஸா இருந்தாலும் சரி ஹியூமன் பீங் எல்லாமே ஒரு இடத்துல நம்ம வாழுவோம் இல்லைங்களா ஸோ சம் ஆஃப் த அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியில வாழும்னு சொல்லுவோம் சம் ஆஃப் த பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் தண்ணியில வாழும்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி சம் பிளான்ஸ் வந்து லிவ் இன்யா வாட்டரு அண்ட் தென் டெரஸ்டீரியல்னு சொல்லலாம் அதே மாதிரி சம் அனிமல்ஸ் வந்து டெரஸ்டீரியலில் வாழும் அப்படின்னு சொல்லுவோம் தண்ணிக்குள்ளேயும் சில தாவரமாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் இருக்கும் தரையிலேயும் சில தாவரமும் விலங்குகளும் இருக்கும் அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம் என்னன்னு சொல்கிறோம் ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ ஹேபிடேட் அப்படிங்கிறது என்னான்னு சொல்லுவோம்னா டிபெண்ட் அப்பான் த வேர் பிளான்ஸ்

ஸோ வாழிடம் அப்படிங்கிறது தாவரம் எங்கே வளருதோ அதை பொறுத்து தான் அதோட வாழிடத்தை நம்ம சொல்ல முடியும் அப்படின்றதும் ஸோ எப்படி அப்படின்னா அதை பொறுத்து மேபி கிளாசிஃபைட் இன்ட்டு டூ மேஜர் கேட்டகரிஸ் ஸோ அப்போ தாவரம் எங்கே வாழுதோ அதை பொறுத்து ஹேபிட்டேட்டை நம்ம சொல்ல முடியும் ஸோ அதை பொறுத்து ரெண்டு வகைப்படுத்தியிருக்காங்க ஒன்று டெரஸ்டீரியல் சொல்கிறோம் அண்ட் தென் அக்வாட்டிக் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் ஒன்று டெரஸ்டீரியல் டெரஸ்டீரியல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தரையில் வாழக்கூடியது டெரஸ்டீரியல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் தரை மண்ணுல இருக்கக்கூடியது லேண்ட் தான் டெரஸ்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் தென் அக்வாட்டிக் அப்படிங்கிறது நீர்ல இருக்கக்கூடியது ஸோ அக்வாட்டிக் அப்படிங்கறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் நீர்ல இருக்கக்கூடியது ஸோ அப்ப ஹேபிடேட் அப்படிங்கிறது டிபண்ட் அப்பான் பிளான் க்ரோ மேபி கிளாசிஃபைட் இன்ட்டு டூ மேஜர் கேட்டகரிஸ் ஒன்னு ஒன்னுஸ் அக்வாட்டிக் அப்படின்னு ரெண்டு வகைப்படும்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் டெரஸ்டீரியல் ஸோ டெரஸ்டீரியல் மீன்ஸ் தரையில் வாழக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதை தான் டெரஸ்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிளான்ஸ் க்ரோயிங் ஆன் ஏ லேண்ட் ஆர் கால்டு டெரஸ்டீரியல் பிளான்ஸ் ஸோ லேண்ட்ல லீவ் பண்ணிச்சு பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டெரஸ்டீரியல் பிளான்ஸ் சொல்லுவோம் தரையில் நிலப்பகுதியில் வாழக்கூடிய தாவரங்களை தரைவாழ் தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிலத்துல வாழக்கூடிய தாவரங்களை தரைவாழ் தாவரங்கள் growing க்ரோயிங் ஆன் land லேண்ட் ஆர் கால்டு டெரஸ்டீரியல் பிளான்ஸ் சொல்றோம் ஓகே and then next day அக்வாட்டிக் நெக்ஸ்ட் அக்வாட்டிக் அக்வாட்டிக் மீன்ஸ் லிவ் ஆன் இன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அக்வாட்டிக் மீன்ஸ் லிவ் இன் ஏ வாட்டர் ஸோ பிளான்ஸ் லிவிங் இன்ஏ வாட்டர் கண்டிஷன் இஸ் அஸ் அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ பிளான்ஸ் அக்வாட்டிக் அப்படிங்கிறது நீர்ல வாழக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ பிளான்ஸ் தட் ஆர் லிவிங் இன் ஏ வாட்டர் ஆர் கால்டு அக்வாட்டிக் பிளான்ஸ் ஆர் ஹைட்ரோஃபைட்ஸு ஸோ அக்வாட்டிக் பிளான்ஸு ஆர் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரோஃபைட்ஸு ஹைட்ரோஃபைட்ஸ்னாலும் நீரில் வாழக்கூடிய தாவரங்களை ஹைட்ரோஃபைட்ஸுன்னு சொல்லுவோம் நீரில் லீவ் பண்ணிச்சு சம் பிளான்ஸு சில தாவரங்கள் நீரில் வாழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நீர்நில தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா habitate அப்படினு சொல்லும் so அப்போ habitate அப்படிங்கரது என்னன் சொல்லும் அப்படினா depend upon their where plants grow எங்க ah. plant வள்ளருதோ so அத பொருத்துதான் வந்து habitate வாலிடத்த நம்ம சொல்ல முடியும் so அத class depend மண்ணி classified into two major categories one is terrestrial another one is aquatic okay so and then next life span next one is life lifespan so span life அப்படிங்கிறது வால்காலம் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் வால்காலம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சோ வால்காலம் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் அதோட வாழ்காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சில அனிமல் ஐம்பது வயது ஐம்பது வருஷம் வாழும் சோ அப்புறம் இறந்து போயிடும் அதே மாதிரி ஒரு வருஷம் வாழும் இரண்டு வருஷம் வாழும் பல வருஷம் வாழக்கூடியதுன்னு நிறைய வாழ்காலங்கள் இருக்குது ஸோ அதுதான் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வாழ்க்காலம் அப்படின்னு சொல்கிறோம் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்பேன் பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு த்ரீ டைப்ஸ் தே ஆர் ஆனுவல்ஸ் பைனியல்ஸ் பரனியல்ஸ் ஸோ பிளான்ஸை அதோட லைஃப் ஸ்பேனை பேஸ் பண்ணி ஒரு த்ரீ த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஒன்றை வந்து ஆனுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனுவல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா இப்போ ஆனுவல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் ஒரு வருட தாவரம் ஒரு வருட தாவரம் ஒரு பருவ தாவரம்னு சொல்லலாம் அதுதான் ஆனுவல்ஸ்ன்னு சொல்கிறோம் பைனியல்ஸ் அப்படின்னா இரு பருவ தாவரம் இரண்டு வருட தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெரனியல்ஸ் அப்படிங்கிறது பல அப்படின்னு சொல்லலாம் பெரனியல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் பல பல் பருவ தாவரம் அப்படின்னு வாழ்காலத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம் சரிங்களா ஸோ வாழ்காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தாவரத்தோட வாழ்காலம் அப்படிங்கறது ஒரு பருவ தாவரம் இரு பருவ தாவரம் பல பருவ தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிஃபை பண்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆனுவல்ஸ் மீன்ஸ் ஒரு பருவ தாவரம் ஆனுவல் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பருவ தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஒரு பருவ தாவரம் சோ ஒரு வருடம் மட்டும்தான் வாழக்கூடியது அதுல ஒரே ஒரு தரவம் மட்டும்தான் நமக்கு ஈல்ட வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் ஆனுவல்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஏ பிளான் தட் கம்ப்ளீட் இட் இஸ் லைஃப் சைக்கிள் இன் ஒன் க்ரோயிங் சீசன் ஸோ அதோட growing சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா சில fruit எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பழங்கள் வந்து மழை காலத்துல கிடைக்கும் சில பழங்கள் வெயில் காலத்துல கிடைக்கும் சில பழங்கள் காத்தடி காலத்துல கிடைக்கும் இந்த மாதிரி பருவ காலங்கள் நம் நமக்கு வந்து மாறுபடும்ன்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி பனிக்காலத்தில் இருக்குது மழை காலத்தில் இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு சில தாவரம் வந்து பனிக்காலத்தில் ஒரு சில தாவரங்கள் வந்து வெயில் காலத்தில் ஒரு சில தாவரங்கள் குளிர்காலம் ஸோ இந்த மாதிரி பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சீசன் இருக்கும் நமக்கு இப்போ தெரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ மல்லிகைப்பூ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில சீசன் மட்டும்தான் ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில மந்த்துல மட்டும்தான் நமக்கு அதிகமா கிடைக்கும் சோ எல்லாமே இருக்கும் தான் பட் அதிகமா அது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும் எப்ப அப்படின்னா அதோட சீசன் அப்பதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஒரு பருவ தாவரம் அப்படிங்கிறது அதோட லைஃப் சைக்கிள் வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும்போது ஒரே ஒரு முறை மட்டுமே தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஈழை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஒரு வ ஒரு வருஷத்துலயே வளர்ந்து பருவத்தில் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து சுற்றின வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா முடிச்சுக்கும் அந்த தாவரத்துக்கு பேர் தான் ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ எடுத்துக்காட்டுக்கு மேய்ஸு சரிங்களா மெய்ஸ் அப்படிங்கிறது மக்காச்சோளம் இருக்குல்லையா ஸோ மக்காச்சோளம்லாம் ஒரு வருஷம் அது சின்னதாக விதை போட்டு முளைச்சு அது திரும்பி வளர்ந்து அது மறுபடியும் பூ வச்சு ஒரு மக்காச்சோளம் வர்றதுக்கு ஒரு வருஷம் அது ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா அதோட லைஃப் சைக்கிள் வந்து finish ஆயிடும் சரிங்களா முடிஞ்சிடும் மெய்ஸ் மக்காச்சோளம் அண்ட் தென் வாட்டர் so ஸோ வாட்டர் நமக்கு தெரியும் தர்பூசணி தர்பூசணி எப்போ கிடைக்கும் எப்போ வெயில் காலமோ அப்போ தர்பூசணி கிடைக்கும் ஸோ அதோடய வாழ்காலம்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் அடுத்து கிரவுண்ட் நட்டு ஸோ அடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நிலக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதோட காலம்னு பார்த்தீங்கனாலும் ஒரு தான் அடுத்து ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா நெல் ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பருவம் அப்படின்னா அந்த தாவரம் முளைத்து முதிர்ச்சி அடைந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பூ பூத்து காய் காய்க்கும் அதுக்கப்புறம் அந்த செடியை மறுபடியும் மண்ணில் வச்சா மறுபடியும் காய் காய்க்குமா அப்படின்னா வராதுங்க மறுபடியும் புதிய சீடு போட்டு மறுபடியும் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து அஹ் நமக்கு தேவையானதை கொடுக்கும் சோ இதைத்தான் இங்க வந்து ஆனுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வருடம் தான் அதோட வாழ்க்காலம் அதே மாதிரி ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் சோ அது ஃப்ரூட் ரைஸா இருந்துச்சுன்னா நெல்லு கொடுக்கும் கிரவுண்ட்நட்டுனா கடலை அதே மாதிரி மக்காச்சோளம் அதே மாதிரி வாட்டர்மலன் தர்பூசணி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது காய் காய்க்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் அதோட வாழ்க்கை சுழற்சி முடிஞ்சிடும் ஒரு தடவை தான் காய்க்கும் ஸோ இதை ன்னு சொல்கிறோம் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பைனியல்ஸ் நெக்ஸ்ட்டு பைனியல்ஸ் ஸோ பைனியல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு பருவ தாவரம் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் இரு பருவ தாவரம் ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா தாவரம் இரு பருவ தாவரம் ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பைனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பைனாவே நம்மளுக்கு தெரியும் ரெண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பாருங்க த பிளான் தட் லீவ்ஸ் ஃபார் டூ சீசன்ஸ் ஸோ ஆனுவல்ஸ் அப்படின்னா ஒன் சீசனு பைனியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ சீசன்ஸுக்கு லீவ் பண்ணக்கூடியது க்ரோயிங் வெஜிடேட்டிவ்லி டியூரிங் த ஃபர்ஸ்ட் சீசன் அண்டு ஃப்ளவரிங் அண்டு ஃப்ரூட்டிங் டியூரிங் த செகண்ட் சீசன் ஸோ எக்ஸாம்பிள் கேரட் ரேடிஸ் கேப்பேஜ் ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆனுவலாக இருந்துச்சுன்னா ஒன் சீசன்னு சொல்கிறோம் ஸோ அதுலேயே வந்து அதோட வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் உடல பகுதிகளும் உருவாக்கிட்டு அதே மாதிரி மலரும் வந்து ஃப்ரூட்டையும் நமக்கு கொடுத்துரும் இதுவே பைனியல் பிளான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டூ சீசன்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எவ்வளோ சீசனுக்கு வந்து லீவ் பண்ணோம் அப்படின்னா டூ சீசனில் லீவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இரண்டு காலம் இரண்டு வருட காலம் வந்து வாழக்கூடியது அதில் ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவலி ட்யூரிங் த ஃபர்ஸ்டு சீசன் வெஜிடேட்டிவ் பார்ட்டை மட்டும்தான் உருவாக்கக்கூடியது அதாவது முதல் பருவத்தில் அது வந்து வளர்ந்து அதோட உடலை பார்ட்டு இப்போ சீடை போடுறோன்னா வேறு வேர்ல இருந்து தண்டு தண்டுல இருந்து இலை இலையிலேருந்து இந்த மாதிரி வர்றது எல்லாமே வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் இதை தான் வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு சீசன் எடுத்துக்கோம் அடுத்து ஃப்ளவரிங் மலர் வச்சு அந்த மலர் வந்து கனியாக மாறுறது செகண்ட் சீசன்ல நடக்கும் சரிங்களா ஒரு சீசன்ல வெஜிடேட்டிவ் பார்ட் டெவலப் ஆகும் செகண்ட் சீசன்ல வந்து ஃப்ரூட்டிங் ஃப்ரூட்டனிங் உருவாக கூடியது சரிங்களா மலர் பூத்து காய்த்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஈல்ட வந்து கொடுக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கேரட்டு ரேடிஷு கேரட்டு ரேடிஷ் கேப்பேஜ் கேரட்டுனா கேரட்டு ரேடிஷ்னா முள்ளங்கி கேப்பேஜ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸு சரிங்களா கேபேஜ் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம் முட்டைக்கோஸ் இது எல்லாமே பைனியல் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஓகே பெரினியல் நெக்ஸ்ட் ஒண்ணு பெரினியல்ஸ் பெரினியல் தாவரம் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெரினியல் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம்னா பல் பருவ தாவரம் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் பல்பருவ தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லிவ்இன் ஏ மினி இயர்ஸ் சோ இது லீவ் பண்ணக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல ஆண்டு வாழக்கூடியது சோ அதுதான் பல்பருவ தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து லிவ் இன் செவரல் சீசன்ஸ் நிறைய சீசனுக்கு வந்து அடுத்தடுத்த சீசனுக்கு வந்து ஃப்ரூட்டை வந்து நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடியது இதுவே ஆனுவலாக இருந்துச்சுன்னா ஒரு பருவம்னு நம்ம சொல்லிவிட்டால் அது ஒரு வருஷத்துல நமக்கு உயிழ்த கொடுத்துட்டு நமக்கு தேவையான மகசூலை கொடுத்துட்டு அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி இரண்டு வருட தாவரம் அப்படின்னாலும் நமக்கு தேவையானதை கொடுத்துட்டு அழிஞ்சிரும் ஆனால் பல வருட தாவரம் பல் பருவ தாவரம் மட்டும்தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு வந்து தேவையான வகையான மகசூல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் so plant that grow for many years so many years that flowers and set of fruits for several seasons ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல வருடம் வளரக்கூடியது தன்னோட வாழ்நாளில் வந்து நிறைய முறை பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஆனுவலாக இருந்தால் ஒரே முறை தான் பூ பூக்கும் ஒரு தடவை காய் காய்க்கும் முடிஞ்சிடும் அதோட லைஃப் சைக்கிள் பைனியல் இரண்டு இரண்டு பருவ தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் வெறும் பகுதி மட்டும் உருவாக்கிக்கும் ரெண்டாவது பருவத்தில் பூ பூத்து காய் வச்சு அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிரும் பெணியல் மட்டும்தான் பூக்கக்கூடிய பூ பார்த்தீங்க அப்படின்னா பல வருடம் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடியது ஸோ அப்போ பல வருடம் பூத்துக்கிட்டு ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணும் அப்படின்னா பூ பூத்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெரினியல்ஸ் சொல்றோம் ஓகே தே பியர் ஃப்ரூட்ஸ் எவ்ரி இயர் தே ஆர் கால்டு பாலிகார்பிக் பெரினியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாலி அப்படின்னாலும் மெனின்னு தான் அர்த்தம் பாலி அப்படின்னா என்னென்ன அர்த்தம் மெனி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதனால பல்காய்ப்பு தாவரங்கள் பெரினியல் அப்படின்னா பல பருவம் பாலிகார்பிக் அப்படின்னாலும் பல்காய்ப்பு தாவரங்கள் அப்படிங்கிறத எதை தான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரணியல் தாவரத்தை தான் சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிளான்ட் தான் மேங்கோ சப்போட்டா எல்லாமே பல வருடத்துக்கும் பூ பூத்துக்கிட்டே ஒவ்வொரு வருடமும் பூ பூக்கும் அந்த தாவரம் பல வருடம் வாழக்கூடியது ஒவ்வொரு வருஷமும் பூ பூக்கும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து காய வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஃபிளார்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்டு டை ஆஃப்டர் இ வெஜிடேட்டிவ் க்ரோத் ஆஃப் செவரல் இயர்ஸ் சோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா காமனா நம்ம சொல்லிட்டோம் பல வருடம் வாழும் அது பல முறை வந்து ஒவ்வொரு வருடமும் பூ பூக்கும் காய் வைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பட் அதுலயும் அதுக்கு எக்ஸாம்பிள் மா சப்போர்ட்டான்னு சொல்லிட்டோம் சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் உடல வளர்ச்சியை மட்டுமே பெற்று தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் பூ பூத்து காய் வைக்கும் சரிங்களா அதையும் நம்ம பெரணியல் தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த பிளான்ட் வாழக்கூடிய காலம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா many இயர்ஸ் லீவ் பண்ணக்கூடியது ஸோ அதனால வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுறதே மெனி இயர்ஸ் ஆகிடும் பட்டு அது வந்து ஒவ்வொரு ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு பூ பூத்து ஃப்ரூட்டை கனியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அது இறந்து போயிரு தீஸ் plants ஆர் கால்டு monocarpic கார்பிக் பிளான் ஸோ இது ஒரு டூமார்க்கு கொஷின் சரிங்களா இந்த மாதிரி some plants produce flowers and fruits only once and die after a vegetative growth of several years. These plants are called monocarpic perennials ஒரு காய்ப்பு தாவரங்கள்னு சொல்லலாம் ஒரு காய்ப்பு தாவரங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு பேம்பூசா சோ பேசா அப்படிங்கிறது மூங்கில் ட்ரீ சரிங்களா பேம்பூசா அப்படிங்கிறது மூங்கில் மரம் அடுத்து அகேவ் சோ அகேவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கற்றாழை அகேவ்னா என்னன்னு சொல்லுவோம் கற்றாழை செடி அடுத்து மியூசா மியூசா அப்படிங்கிறது என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழை மரம் மியூசாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இது வந்து பல வருஷம் வாழும் பட் என்னன்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு தடவை மட்டுந்தான் பூ கூடியது ஸோ பல வருடம் லீவ் பண்ணக்கூடியது பட் ஒரு தடவை மட்டுந்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பூ பூக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதான் இதோட வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மட்டும் நிறைய வருஷம் இருக்கும் பட் அது பூ பூத்து காய் காய்க்கிறதுங்கிறது ஒரு வருஷம் மட்டும்தான் ஸோ ஒரு வாழை மரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுந்தான் வாழை தரம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுதான் பல பருவ தாவரம் அப்படின்னு சொல்லுவோம் பெரனியல் பிளான்ஸ் சொல்றோம் ஓகே ஸோ அப்போ லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல்ஸு பைனியல்ஸு பெரனியல்ஸை பற்றி பார்த்தோம் ஓகே ஸோ அந்த டே பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃப்ளவரிங் அப்படின்னா பூக்கும் பிளான்ஸ்னா தாவரம் பார்ட்ஸ்னா பாகங்கள் பூக்கும் தாவரத்தின் பாகங்கள் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச தான் சோ ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பூக்கக்கூடிய தாவரத்துல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் காமனா ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவோம் ஏரியல்ல இருக்கிறத வந்து சூட் சிஸ்டம்னு கிரவுண்டு பார்ட்டை வந்து ரூட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சோ இதெல்லாம் தெரிஞ்ச தான் flowering plants are called angiosperms or magnilipides நல்லாக கவணிச்சுக்குனோம் flowering plants are called angiosperms or magnilipides angiosperms are magnilipides சோ இது கேக்கலாம் சப்போச இது வந்து நம்ம அடிக்கடி கேட்காத வேர்டாக இருக்கும் ஸோ ஒன் மார்க்ல கேட்கலாம் ஃபிளவரிங் பிளான்ஸ் ஆர் கால் டேஷ் ஆன்ஜோஸ்போம்னு எழுதலாம் மேக்னோ லியோபைட்ஸ்ன்னு கேட்கலாம் சரிங்களா சப்போஸ் சூஸில் ஆன்ஜோஸ் கொடுக்காம மேக்னோ லியோபைட்ஸ்ன்னு கேட்டாலும் அது வந்து என்னன்னு தான் சொல்லுவோம்னா ஃபிளவரிங் பிளான்ஸ்ன்னு தான் சொல்றோம் சரிங்களா ஓகே அண்ட் தென் தே ஆர் ஸ்போரோபைட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆன் ஆக்சிஸ் வித் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ரூட் சிஸ்டம் அண்ட் ஏரியல் சூட் சிஸ்டம் ஸோ ஆர் சப்ரோபைட்ஸ் சாப்ரோபைட்ஸ் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் நிலையில் அதாவது சாரி ஸ்போரோஃபைட்டு ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் டூ என் கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம் ஆக்சிஸ் வித் ஸ்போரோஃபைட் நிலையில் இருக்கும் இதோட அச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆக்சிஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அச்சு அப்படின்னு சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல ஒன்னு இருக்கும் ஸோ அதை வந்து ரூட் சிஸ்டம்னு சொல்றோம் ஏரியல்ல இருக்கக்கூடியது ஷூட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரூட் சிஸ்டம்னா அமைவு அப்படின்னு சொல்லுவோம் ஷூட் அப்படின்னா அமைவு அப்படின்னு சரிங்களா அப்போ அமைவுங்கிறது அண்டர் கிரவுண்டில் இருக்கும் அமைவுங்கிறது ஏரியல்ல நிலத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் இந்த ஷூட் சிஸ்டம் ஹேஸ் ஏ ஸ்டெம்மு ஸோ ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு branches, லீவ்ஸு த ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரூட் அண்ட் இஸ் லேட்ரல் branches ஸோ ரூட் அண்டு இஸ் லேட்ரல் branches ஸோ இப்போ நம்ம டைகிராம் போடலாம் பாருங்க ஒரு பிளான்ட்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு plantல நமக்கு ரெண்டு பார்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ ஏரியல் பார்ட்டு ஒன்று இருக்குது அண்ட் தென் அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அண்டர்க்ரவு பார்ட்டில் டெவலப் ஆகக்கூடியது ரூட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏரியல் பார்ட்டில் டெவலப் ஆகக்கூடியது ஸோ அண்டர்க்ரவுண்டில் இருக்கிறது ரூட்டு அண்ட் தென் ஏரியல்ல டெவலப் ஆகிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஷூட் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா ஸ்டெம்மு ஸோ இது வந்து சென்ட்ரல்ல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டெம்மு ஸோ அதே மாதிரி அதுல நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள் இருக்கும் அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய இலைகள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரூட்டை வந்து உள்ளடக்கியது அண்ட் தென் அதுல வந்து லேட்ரல் பிரான்ச்சஸ் இருக்கும் ஸோ அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிரான்ஞ்சஸை வந்து உள்ளடக்கியது இதுதான் சூட் சிஸ்டம் அண்ட் தென் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் ரூட் சிஸ்டம்னா என்ன ஷூட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஓகே ஸோ அதில் உனக்கு உங்களுக்கு ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஸோ எதை வந்து ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவோம் எதை ரூட் சிஸ்டம்னு சொல்கிறோம் அப்படின்றதான் ஸோ அண்டர் கிரவுண்டில் டெவலப் ஆகிறது ரூட்டுன்னு சொல்கிறோம் ஏரியாவில் டெவலப் ஆகிறது ஷூட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஷூட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெம்மு லீஃப் இது ரெண்டையும் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிரான்சஸ் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஏரியா அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறது ரூட் சிஸ்டம் ஸோ அதில் ப்ரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்டு டேர்ஷரி ரூட்டுன்னு த்ரீ டைப்ஸ் இருக்குது டேப் ரூட் சிஸ்டமாக இருந்தால் ஸோ அதெல்லாம் லேட்ரல் ரூட்டு ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்டம் அப்படின்னாவே ஒன்றுக்கு மேற்படுறது தான் சிஸ்டம்னு சொல்லுவோம் ஸோ அண்ட் தென் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார் இருக்குது பூக்கக்கூடிய தாவரம்னு எடுத்துகிட்டா பூ இருக்கும் அண்ட் தென் இதுக்கு பேர் லீஃபு அண்ட் தென் இதுக்கு பேர் பட்டு

இந்த ரூட் is a நான் கிரீன் நீங்கள் நல்லா இமேஜினுக்கு வச்சுக்கணும் ஸோ எதை வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீல இருக்கக்கூடிய ரூட்டை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ரூட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இதை வந்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும் இஸ் a நான் கிரீன் ரூட்டுக்கு என்ன கலர் கிடையாது பச்சை கலர் கிடையாது சிலிண்ட்ரிக்கல் டிசண்டிங் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான் தட் யூஷுவலி க்ரோ இன் டு சாயில் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் நல்லா கவனிச்சுக்கணும் ரூட் அப்படிங்கிறது பசுமை அற்றது நான் கிரீன் பசுமை அற்றது சிலிண்ட்ரிக்கல் எப்படி இருக்குன்னா உருண்டையாக இருக்கும் அண்ட் தென் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படிங்கிறது நேர் பாசிட்டிவ் அப்படிங்கிறது நேர் அப்படின்னு சொல்லுவோம் ஜியோட்ரோப் அப்படிங்கறது புவி நாட்டம் சோ வேறு எங்கெங்க வளரும் பூமிக்குள்ள சரிங்களா சோ புவியை நோக்கிதான் வளரும் அதுதான் வந்து ஜியோட்ரோபிக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இந்த தாவரம் க்ரோ இன் டு சாயில் மண்ணில் வளரக்கூடிய தாவரத்தோட அச்சு வேர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதை தான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர் அமைவு மண்ணுக்குள்ளே வளரக்கூடிய ஒரு தாவரத்தோட அச்சு அப்படிங்கிறது வேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ அண்ட் த நெக்ஸ்டே இட்டு டெவலப் ஃப்ரம் த ராடிக்கல் விச் இஸ் த ஃபர்ஸ்டு ஸ்ட்ரக்சர் தட் கம்ஸ் அவுட் when a seed placed in the soil root is responsible for absorption of water and nutrients anchoring the plants so it develops from radical which is the first structure that comes out the when a seed placed in the soil மண்ணுக்குள்ளே எப்போ வந்து விதையை போடுறோமோ அப்போ முதல்ல வரக்கூடிய வேருக்கு பேர் ராடிக்கில் ராடிக்கில் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோன்னா முளை வேர் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் முளை வேர் இப்போது நம்ம இந்த தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு சுண்டல் இதெல்லாம் நம்ம வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வெவைக்கணும் வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே அதை வந்து ஊற வச்சிருவாங்க சோ அந்த சீடு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அதை ஊற வைக்கும் போது தண்ணிக்குள்ள போடும்போது தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா புஷ்ஷியா வந்துரும் அதுல காலையில பாத்தீங்க அப்படின்னா முளைப்பாட்டம் சோ ஒரு குருத்து வந்துரும் சரிங்களா இப்போ நான் ஒரு சீடை வந்து போடுறேன் தண்ணிக்குள்ள போட்டோன்னே காலையில பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குருப்பாட்டம் பாட்டம் ஒண்ணு வந்துரும் ஸோ அது மேளமாக ஒரு குருப்பும் கீழமாக ஒரு குருப்பும் வரும் அப்போ கீழமாக வந்துச்சுன்னா அண்டர்க்ரவுண்டு பார்ட்டு அதுதான் ரேடிக்கில் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னு சொல்கிறோம் ரேடிக்கில் முளை வேறு மேலமாக வர்றது நம்ம பிளம்யூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதான் வந்து முளை குருத்து அப்படின்னு சொல்லுவோம் முளை வேறு வேற முளை குருத்து வேற புரியுதுங்களா அப்படினு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் ராடிகிள் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து பிளம்யூல் அப்படின்னு சொல்லுவோம் முளை புவியை நோக்கி வளரும் முளை நிலத்து மேல நோக்கி வள வளரக்கூடியது மேல் நோக்கி வளரக்கூடியதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அப்போ மண்ணுக்குள்ள எப்போ வந்து சீடை போடுறோமோ அப்போ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ராடிகில் அதுதான் நாம் சீடிலிருந்து வெளியே வரக்கூடியது சரிங்களா விதையிலேருந்து வெளியே வரக்கூடிய பகுதி அண்ட் தென் ரூட் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சாப்ஷன் ஆஃப் வாட்டர் ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் அப்சாப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ் அண்டு திளான்ஸ் ஸோ ரூட்டோட வேலை என்ன மண்ணில் இருக்குது அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய வாட்டர் நீரையும் நியூட்ரியன்ஸு சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தோட இலையோட நுனி வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தக்கும் கடத்தும் ஸோ அது எதன் வழியாக கடத்தும்னா கண்டக்டிங் டிஷ்யூ சரிங்களா கடத்து திசு வழியாக சைலம் அப்படிங்கிறது தான் வாட்டரையும் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஷ்யூன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அண்ட் தென் இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைத்து நிற்கிறதுக்கு ஸோ ஆன்கொரிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் நிலைத்து நிற்கும் ஸோ மண்ணில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை நிறுத்துவதற்கு இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மரம் நின்னுகிட்டு இருக்குது இல்லையா ஸோ அப்போ அதுக்கு முக்கியமாக கா நிலை நிறுத்துவதற்கு நிறுத்துவதும் எதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட வேலை தான் அப்போ வேருங்கிறது நீரையும் சத்து பொருட்களையும் உறிஞ்சு மேல் நோக்கி அனுப்புவது மட்டும் இல்லாமல் நிலை நிறுத்துவதற்கும் வேரோட வேருங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம்னு கேட்டால் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சாப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்டு ஆன்கரிங் த plants அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா உரிய ஷார்டா சொல்லணும்னா அப்சாப்ஷன் அண்ட் தென் அன் கோரிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஒன் டாபிக் கேரக்டிட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம்னா வேறு அமைவுனா என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்து வேரோட பண்புகள் என்ன ஸோ அடுத்து என்னது வேரோட பண்புகள் என்ன அதான் கேரக்டர்சிட்டிக் ஃபியூச்சர்ஸ் சொல்லுவோம் ஸோ அதுல மொத்தமா ஒரு 5 கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரூட் இஸ் த டிசண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆக்சைஸ் வேர் அப்படிங்கிறது தாவர அச்சோட கீழ் நோக்கி வளரக்கூடிய பகுதி அஸ் அசண்டிங்னா மேல் நோக்கின் சொல்லுவோம் இங்க descending அப்படினா கீழ் நோக்கி வளரக்கூடியது ஏன்னா ரூட்டுங்கிறது பாசிட்டிவ் ஜியோட்ரோப்புன்னு சொல்லுவோம் நேர் புவிநாட்டம் கொண்டதுன்னு நம்ம சொல்லலாம் அதனால வேர் அப்படிங்கிறது புவி கீழ் நோக்கி வளரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ தாவரத்தோட அச்சு வந்து கீழ் நோக்கி வளரக்கூடிய ஒரு பகுதி இது ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் தென் செகண்ட் பாருங்க ஜென்ரலி நான் கிரீன் இன் கலர் அசீட்டிய லேக்ஸ் குளோரோஃபில் ஸோ இதை வந்து நான் நான்கிரீன்னு சொல்லுவோம் நான் கிரீன்னா பசுமை அற்றது ஸோ அதனால இதில் கலர் வந்து காணப்படுவதில்லை ஸோ என்ன கலரை கொடுக்கறது வந்து தாவரத்துக்கு பச்சை கலரை கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா பிக்மெண்ட்ஸு ஸோ பிக்மெண்ட்ஸ்னால் நிறமிகள் அந்த நிறமிகளை தான் வந்து இங்கே வந்து குளோரோஃபில்னு சொல்லுவோம் ஸோ ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா குளோரோஃபில் கண்டென்ட் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது செகண்ட் தேர்டு கேரக்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது டஸ் நாட் நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் அண்டு பட்ஸ் எக்ஸப்ஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ரூட் ரூட் பியர் பட்ஸ் விச் ஹெல்ப் இன் த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் ஸோ இதுல அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இன்டர் நோட்ஸ் டஸ் நாட் ஹாவ் சோ இதுல வந்து நோடோ இன்டர் நோடோ நோடுனா கணு அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் கணு அப்படின்னு நம்ம சொல்றோம் கணு கணுவிடை நோ இன்டர் நோடுனா கணுவிடை பகுதி காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லலாம் ரோட்டுல சரிங்களா கணுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரும்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல இந்த மாதிரி கோடு கோடா இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் ஒரு ஒரு கணு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் இதுக்கு பேர் நோடு இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நோடு இதுக்கு பேரு இந்த பிட்வீன் கேப்பு சரிங்களா இதுக்கு பேரு இன்டர் நோடல் ரீஜியன் சொல்லுவோம் சரிங்களா சோ கணுவிடை பகுதி எதுல காணப்படாது காணப்படாது பட் எதை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ மெம்பர்ஸ் ஆஃப் ரூட்டேசி சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்றும் ரூட்டேசி குடும்ப தாவர வேர்களில் காணப்படும் மொட்டுக்கள் அதாவது உடலை இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது சரிங்களா ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா சக்கரவலி கிழங்குலையும் ரூட்டேசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாவரத்தோட வேரில் பார்த்தீங்கன்னா அதில் பட்டு இருக்கும் என்ன இருக்கும் மொட்டு இருக்கும் அந்த மொட்டு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபக்கேஷன் பண்ணுறதுக்கு உடலை இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது ஒரு ஒன்மார்க்கு அதை கேட்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தென் இர்ஸ் ரூட் ஹேஸ் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் ஸோ அண்ட் தென் வேர்னு எடுத்துக்கிட்டோன்னா வேர் தூவி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ லாங் ரூட்டு போடுறோம் ப்ரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்டு டர்சரி ரூட்னா அதில் சின்ன சின்ன ரூட் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் என்னன்னா ரூட் ஹேஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் ரூட் ஹேஸ் சொல்றோம் தூவி ஸோ அதோட வேலை அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் மண்ணில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சரிங்களா ஸோ அண்ட் தென் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் மினரல்ஸையும் அண்ட் தென் நெக்ஸ்ட் இட் இஸ் அ பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக் இன் நேச்சர் ஸோ இது ஒரு மார்க் ரூட்டுங்கிறது பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக் போட்டோனாவே லைட்டுன்னு அர்த்தம் போட்டோனாவே என்னன்னு சொல்லுவோம் லைட்டு அப்ப வேறுங்கறது மண்ணை நோக்கி புவியை நோக்கி வளரக்கூடியது அப்ப லைட் எங்க படுது நமக்கு நிலத்துக்கு மேல அப்ப பாசிட்டிவா எங்க நோக்கி போகுது மண்ணை நோக்கி அப்ப பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்கு ரூட்டு வந்து ஒளிய நோக்கி வளராது அதனால அது வந்து நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக்கு ஸோ முக்கியமான ஒன்மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ ரூட்டோட கேரக்டர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம் ஓகே ஸோ இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரூட் சிஸ்டம் அதாவது கேரக்டர்சிட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்றது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஓகேவா ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க அர்ஜெ பாயிண்ட்டு ரொம்ப ஈஸியானது தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்கு அப்படின்னா ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் அப்படிங்கிறது வேரோட பகுதிகள் ரூட்ல என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்றத நமக்கு காமனாக தெரியும் ரூட்ல போய் என்னங்மஸ் பகுதிகள் இருக்குது ஸோ மேக்ஸிமம் டேப் ரூட்டாக இருந்துச்சுன்னா பிரைமரி ரூட்டு செகண்டரி ரூட்டு டேர்ஷரி ரூட்டு அப்படின்றது வேணா இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேரோட முனை வந்து எந்த செல்லுனால இருக்குது அதுக்கு வந்து வேருக்குன்னு ஒரு வேர் மூடி இருக்கும் அதில் வந்து அதோட வேலை என்ன அப்படின்றது அதே மாதிரி ஒரு சில தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்வாழ்ல இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் வேர் மூடிக்கு பதிலாக என்ன இருக்கும் வேறு பை இருக்கும் அப்படின்லாம் இருக்கும் ஸோ அதுதான் இங்க வந்து ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்னு சொல்றோம் ரூட் டிப் இஸ் கவர்டு எ டம் ஸ்ட்ரக்சர் ஷேபர் கைமாண்ட செல்ஸ் ரூட் கேப் ஒரு டூ மார்க் ஒன் மார்க் ரூட் டிப் இஸ் கவர்டு பை டம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மேடப் ஆஃப் பேரன் கைமாட்ட செல்ஸ் கால்டு ரூட் கேப் அப்படின்னு சொல்கிறோம் ரூட்டு கேப் அப்படின்னா வேர் மூடின்னு சொல்கிறோம் வேர் முனை அதான் ரூட் டிப்புன்னு சொல்லுவோம் வேர் முனையை சுற்றி என்ன காணப்படுது அப்படின்னா பேரன் கைமாட்ட செல்ஸுனால் ஆன ஒரு குவிந்த டம்முன்னா குவிந்தன்னு அர்த்தம் இதை ஒன் மார்க்ல கேட்பாங்கம்மா நோட் பண்ணி வச்சுக்கணும் டம் அப்படின்னா ஒரு குவிந்த ஒரு அமைப்புனால parenchyma கைமா செல்கள் வந்து அந்த ரூட் டிப்பை சுற்றி காணப்படும் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சர் போடுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இதுதான் டம் ஷேப்டு குவிந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை சுற்றி தான் வேறு மூடி காணப்படும் சரிங்களா ஸோ இது எல்லாமே எதுனால ஆயிருக்குன்னா பேரன் கைமாட்ட செல்ஸ்னால காணப்படக்கூடியது ஸோ இது ஒரு வேறு உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த வேற சுத்தி டம் ஷேப் உள்ள பேரன் கைமாட்ட செல்ஸ்னால மேடப்பான ஒரு லேயர் காணப்படுது அதுக்கு பேர் ரூட்டு கேப் அப்படின்னு சொல்கிறோம் வேர் மூடின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இட்டு ப்ரொடக்ட்ஸ் இட்டு ப்ரொடக்ட்ஸ் த மெரிசமேட்டிக் செல்ஸ் த எபிக்ஸ் ஸோ அடுத்து பாருங்க வேர் மூடிங்கிறது ஒரு குவிந்த ஒரு அமைப்புனால ஆகிருக்கும் எதை சுற்றினா வேர் முனை ரூட் டிப்பை சுற்றி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ இது வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்ஷு அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர் திசு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த ரூட் டிப்பு அப்படிங்கிறது வளராக்க திஷுவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ப்ரொடக்ட்ஸ் அப்படின்னா பாதுகாத்துக்கும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை இப்போ மெரிஸ்டமாட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்றத்துக்கு உதவும் நீளமாக வளர்றதுக்கு ஸோ அதுதான் வந்து வளராக்க திசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி வந்து சைலம் திசு நீரையும் கனிம உப்புகளையும் கீழே இருந்து மேலே கடத்துதோ அது மாதிரி தண்டு இலை இதெல்லாம் நீளமாக வளர்கிறதுக்கு என்ன டிஷ்யூ இருக்கும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கும் ஸோ அதை ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது எதோட வேலைன்னா இந்த ரூட் கேப்போட வேலை சரிங்களா அண்ட் தென் இன் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன் பண்டானஸ் என்னென்னு ப்ரொனவுன்சியேஷனு பண்டானஸ் அப்படின்னா தாழை அப்படின்னு சொல்லலாம் தமிழில் பண்டானஸ் மல்டிபிள் ரூட் இது ஒரு ஒன்மார்க் மல்டிபிள் ரூட் கேப் அப்படின்னா பண்டானஸ் தாவரத்துல பாத்தீங்கன்னா பல அடுக்கு வேர் மூடி இந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்கு அடுக்கா அந்த மாதிரி பல அடுக்கு வேர் மூடி காணப்படக்கூடியது அதே மாதிரி அடுத்த தாவரம் பாருங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் வேர் மூடிக்கு பதிலாக வேர் பை காணப்படும் அதான் இன்ஸ்டட் ஆஃப் ரூட் கேப் ரூட் பேக்கெட் இஸ் ப்ரெசண்ட் வேர் மூடிக்கு பதிலாக இன்ஸ்ட்னா பதிலாக ரூட் பேக்கெட் இருக்குது வேர் பை காணப்படும் எதில் பிஸ்டியா இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் புரிஞ்சுதுங்களா ஸோ பிஸ்டியா இன்ஸ்டட் ஆஃப் ரூட் கேப் ரூட் பேக்கெட் இஸ் ப்ரெசண்ட் அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் என்ன சொல்லலான்னா தண்ணியில் வாழக்கூடிய ஐ கார்னியாவும் எடுத்துக்கலாம் சரிங்களா தண்ணியில வாழக்கூடிய ஐகார்னியா தாவரவும் பார்த்தீங்க அப்படின்னா வேர் மூடிக்கு பதிலா வேர் பை காணப்படும் ரூட் ரூட்னா பை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா the following three distinct ரூட் கேப் been த்ரீ டிஸ்டிங் on பேஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் activity ஆக்டிவிட்டி a few millimeters எபோ த ரூட் கேப் following three distinct zones have been classified based on their meristematic activity so adavud ஒரு வேர் மூடியில இருந்து சில மில்லி பாத்தீங்கனா, மேலே இருக்கக்கூடிய வேர் பகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட தன்மையை பொறுத்து மூன்று மண்டலங்களாக கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை தான் ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஸோன் ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஸோன் அப்படிங்கிறது வளராக்க திசு மண்டலம் ஸோன் ஆஃப் எலாங்கேஷன் ஸோ இஸ் மெரிஸ்டமேட்டிக் ஜோனு அனதர் இஸ் ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் நீச்சி மண்டலம் ஸோன் ஆஃப் மெச்சுரேஷன் மெச்சுரேஷன் முதிர்ச்சி எலாங்கேஷன்னா நீச்சி நீளமாக வளர்கிறது சரிங்களா ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு மெரிஸ்டமேட்டிக் வளராக்க திசுவோட ஆக்டிவிட்டியை பொறுத்து த்ரீ ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் சரிங்களா ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்டே ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் ஸோ இதுதான் எதோட டைக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜியன்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் ஸோ ரூட் சிஸ்டத்திலே ரூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட டைக்ராமு இது ஒரு டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இப்போ பாருங்க இந்த லேயர் தான் நமக்கு வந்து ரூட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடியது ரூட் இப்போ கவர் பண்ணி இருக்கிறது தான் ரூட் கேப்பு ஸோ அதுதான் பேரண்ட் கேமாண்டர் செல்ஸ்னால மேடப் ஆயிருக்கும் ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து செல் டிவிஷன் நடக்குது ஸோ அந்த ரீஜியன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கும் அந்த ரூட் பகுதியில் ரீஜன்ஸ் ஆஃப் செல் எலாங்கேஷன் நடக்குது செல் டிவிஷன்னா ஒரு செல் ரெண்டு நாலு எட்டு பதினாறு அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு செல் டிவிஷன் நடந்து அதுக்கடுத்து அந்த செல்லு வந்து என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா எலாங்கேஷன் நடக்கும் நீட்சி அடையும் அடைஞ்சதுக்கு அடைஞ்சதுக்கப்புறம் ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷன் அப்போ இந்த ரீஜியன் மெச்சூரான பகுதி இதுக்கு கீழே இருக்கக்கூடியது எலாங்கேஷன் இதுக்கு கீழே இருக்கக்கூடியது செல் டிவிஷன் சரிங்களா அப்படின்னு த்ரீ மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க ரீஜியன் ஆஃப் செல் டிவிஷன் ரீஜியன்ஸ் ஆஃப் எலாங்கேஷன் ரீஜியன்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன் சரிங்களா ஓகே ஸோ இதான் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ அண்ட் அந்த நெக்ஸ்டே ரூட் ஜோனுக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ த்ரீ ஜோன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க ரூட்டோட ரீஜன்னு நம்ம சொன்னோம் ஸோ அதை தான் வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோனு ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் சொல்லிட்டு ஸோ இதை தெரிஞ்சால் அதோட மூணுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பொசிஷனை ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஜோனுக்கு எப்படி இருக்குன்னா இட் லைஸ் just ஜஸ்ட் எபோ த ரூட் கேப் சரிங்களா ஸோ அப்போ அதாவது ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் அதை தான் பகுப்பு நடைபெறும் பகுதி அப்படின்னா ரூட் முடிச்சுக்கு சற்று சாரி ரூட் கேப்புக்கு ரூ வேர் மூடிக்கு ஜஸ்டி எபோ மேலே இருக்கக்கூடியது சற்று மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் மெரிஸ்டமேட்டிக் ஜோனு அடுத்து எலாங்கேஷன்னா இட் லைஸ் ஜஸ்டி எபோத மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்போ ரூட்டு இப்படி ஒரு ரூட் இருக்குது ஸோ ரூட்டை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டம் ஷேப்ப்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ரூட் கேப் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த ரூட் கேப் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மேல தான் நம்ம வந்து பார்த்தோம் இப்போதான் டைகிராமில் ரீஜியன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜியன் தான் சோன் ஆஃப் ஏலாங்கேஷன்னு சொல்றோம் சரிங்களா அப்ப செல் டிவிஷன் நடக்கக்கூடிய ரீஜியன் தான் மெரிஸ்டமேட்டிக் ஜோனுன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஜோன் ஆஃப் ஏலாங்கேஷன் அண்ட் தென் நெக்ஸ்ட் இட்டு லைஸ் எபோத் த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் ஜோன் ஆஃப் எலாங்கேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் வந்து மெச்சுரேஷன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இட்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அடுத்து இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் செல்ஸு ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஜோன் பாருங்கள் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆக்சுவலி ஆக்டிவலி டிவைட் ஆண்டு கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் இன் நம்பர் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆக்டிவலி டிவைட் அண்டு கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் இன் நம்பர் அதாவது தொடர்ந்து பகுப்படையக்கூடிய எண்ணிக்கையில் பெருகும் ஆக்குத்தீசு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னாவே அதோட டெஃபனிஷன் சொல்லணும் அப்படின்னா கண்டினியூஸ்லி செல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்க்ரீஸ் இன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் செல் பகுப்படைஞ்சு தொடர்ச்சியாக அதோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதான் டைப்ஸ் ஆஃப் செல்ஸு அப்படின்றதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜோனு அடுத்து எலாங்கேட்டட் செல்ஸு செல்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிடுச்சு சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜெலாம் multiply ஆகிடுச்சு ரெண்டாவது ஸ்டேஜில் எலாங்கேட்டு நீளமாக வளருது நீளமாக வளர்னதுக்கப்புறம் தேர்டு ஸ்டேஜ் வந்து மெச்சூர் ஆகுது சரிங்களா ஒன்றை தொடர்ந்து ஒன்று வந்து வளரும் அதுதான் இங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் த மெயின் க்ரோயிங் டிப் ஆஃப் த root ஃபஸ்ட்டு வந்து வளர ஆரம்பிக்கும் வேரோடய முக்கியமான வளரும் நுனி பகுதின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்போ ரெண்டு நாலு எட் பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு அந்த மாதிரி செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி லென்த் அண்ட் காசு எல்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ரூட்டு செல்லை வந்து நீச்சடைய வச்சு வேரோட நீளத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த செல்ஸ் டிஃப்ரன்ஷியேட்டு இன்டு வேரியஸ் டிஷ்யூஸ் லைக் எ எப்பட் ஸ்கார்டெக்ஸ் பாஸ்குலார் பண்டல்ஸ் இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் ரூட் ஹேர் விச் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் சாயில் ஸோ இம்பார்ட்டன் ஒன்று தான் ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா சோன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷுவோட ஃபங்க்ஷன்ஸு எலாங்கேஷனோட ஃபங்க்ஷன்ஸு அண்ட் தென் மெச்சுரேஷன் மெச்சுரேஷன்னா செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது என்னென்னவா வளரும் அப்படின்னா வேறுபடுத்தக்கூடிய வாஸ்குலார் கற்றையா வளரக்கூடியது இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி இது அனாட்டமி நமக்கு தெரியும் ஸோ வாஸ்குலார் பண்டல் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடியது ஸோ அதை சுற்றி மேலே வந்து எப்டெர்மஸ் இருக்கும் கார்டெக்ஸ் இருக்கும் அப்படின்னுலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எபிடெருமஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னாவே அவுட்டர் மேலே அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரை வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம்னா கார்டெக்ஸ் ஸோ இந்த ரீஜியனை வந்து தான் வாஸ்குலார் பண்டல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அண்ட் தென் அதுல ப்ரொடியூஸ் ரூட் ஹேர்ஸ் ஸோ ரூட்டு அப்படின்னாவே அவுட்டரில் இருக்கக்கூடியது ரூட்டு ஹேர்ஸ் இருக்கும் அதோட வேலை வாட்டரையும் மினரல்ஸையும் சாயில் இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது ஸோ இதுதான் மெச்சுரேஷன் ஜோனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இது என்னது மெச்சுரேஷன் ஜோனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் ரூட்டுன்னு சொன்னோம் ஸோ அதில் தான் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை பொறுத்து த்ரீ ஜோன்ஸு அதான் மெரிஸ்டமேட்டிக் ஜோனு ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் ஸோ அதோட பொசிஷன் எப்படி இருக்கு அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் சரிங்களா ஸோ அப்போ இந்த வீடியோலாம் நம்ம எதை பற்றி பார்த்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஹேபிடேட் அதாவது வெஜிடேட்டிவ் மார்பாலஜியில் இருக்கக்கூடிய ஹாபிடேட்டை பற்றி பார்த்தோம் ஸோ அதில் ரெண்டு டைப்பு சொன்னோம் டெரஸ்டீரியலும் அக்வாட்டிக்கையும் பொறுத்து சாரி பிளான் க்ரோவை பொறுத்து டெரஸ்டீரியல் அக்வாட்டிக்கன்னு சொன்னோம் அண்ட் தென் லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்டோட ஆன் லைஃப் ஸ்பேனை பொறுத்து த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணாங்க ஒன்று ஆனுவல்ஸு பைனியல்ஸு பெரனியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டு ஸோ அதில் ரூட் சிஸ்டம்னா என்ன சூட் சிஸ்டம்னா என்ன ஃப்ளவரிங் பிளான்ட்டை வந்து ஆஞ்சஸ் போகாமல் ஆர் மேக்னிலோஃபைட்ஸு மேக்னோ லி லியோஃபைட்ஸுன்னு சொன்னோம் அடுத்து ரூட் சிஸ்டம் பார்த்தோம் ரூட் சிஸ்டம்னா என்ன அண்ட் தென் அதோட கேரக்டர்சிட்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அண்ட் தென் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் சரிங்களா ஸோ அண்ட் தென் ரூட் ஜோனுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்தாங்க அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்